இப்போது நீங்கள் காட்டப்பட்டவாறு நிகழ்வு பெருக்கல் விதிப்படி பிஜே என்ற செக்ஷன் பிஏ பிஏ இங்கு பிஜே இன்று பிஜே என்று எழுதலாம். அதுக்கு நான் நிகழ்வு பெருக்கல் விதி குறிப்பிட்டிருந்தேன். இனி நீங்கள் இந்த இது சமநிது என்று மொத்த நிகழ்வு தேர்தலை பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள், நிகழ்வு பெருக்கல் விதியை பார்த்து இதை சொல்லியிருக்கிறீர்கள். அப்போ இதுக்காண்டி இது எழுதலாம். இதுக்காண்டி இதுதான் இது சமன். இந்த விடை எழுதும்போது இந்த விடை கிடைக்கும், இதை பிரதியிடும்போது இந்த விடை கிடைக்கும். ஆனால் இதை இங்கே எழுதியிருக்கிறீர்கள், இது சமன் இதண்டு காட்டியிருக்கிறீர்கள். இதுக்காண்டி இதை கொண்டு எழுதும்போது இங்கே பிரதியிடலாம், இந்த விடை கிடைக்கும். ஆவே பி பி ஜேயின் கீழ் ஏ ஏ திரும்பி பி பிஜேயின் கீழ் ஏ சமன், அதாவது பிஜேயின் கீழே இதிலே பிஜே என்ற செக்ஷன் இருக்கிறது, இது இதுக்காண்டி இதை கொண்டு வந்து எழுதலாம். சமன் பி ஏயின் கீழ் பிஜே இன்று பி பிஜே அதன் கீழ் இதில் என்ன இருக்கிறது, பிஏ என்று இருக்கிறது, பிஏ காண்டி இது இது சமன் இது இதை கொண்டு இதில் எழுதலாம். அதாவது சிக்மா ஐ ஒன்று விளக்கம் என்பது பி ஏ இன்கீழ் பிஐ இன்று பி பிஐ, இதுதான் மொத்த நிகழ்வு தேற்றம். அடுத்து பேசின் தேற்றத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பேசின் தேற்றம் எனப்படும் போது நீங்கள் ஞாபகத்தில் இருக்க வேண்டியது ஏ இன்கு மேல் பிஜே இருந்தால் இங்கே ஏ இன் கீழ் பிஜே என்று வரும், பிஜே என்று வரும். இதைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டும். பேசின் தேற்றத்தை நிறுவனத்தில் சோனைக்கு வராது. ஐ ஒன்று விளக்கம் என்பது ஏ இன் கீழ் பிஐ பிஐ பெரும்பாலும் கேட்கப்படவில்லை, நிறுவலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த பிஏ இதை இங்கே எழுதணும், இதை மாற்றி எழுதணும். ஏன் கீழ் பிஜே பிஜே இது வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும், மொத்த நிகழ்வு தேர்தலில் வர பிஏக்கு சமனாக இருக்கும். இந்த சிவப்பு வட்டத்துக்கு எழுதினதுக்கு சமனாக இருக்கும். இது மொத்த நிகழ்வு தேற்றம் இதிலிருந்து பெற்ற பேசின் தேற்றம். பேசின் தேற்றம் நிர்வாகிக்கு ரெண்டு விடயங்கள் தேவை, ஒன்று மொத்த நிகழ்வு தேற்றம் தேவை, மற்றது நிபந்தனை நிகழ்ந்தாவது தேற்றம் தேவை, நிகழ்ந்தாவது பெருக்கல் விதி எல்லாம் தேவையாக இருக்கும். இப்போது நான் பேசின் தேற்றத்தை பாவித்து உங்களுக்கு ஒரு கணக்கை செய்யலாம் இருக்கின்றேன். அந்த வினா இதுதான், பொறியியலாளர் ஒருவர் கூட்டம் ஏயின் எல்லா உபகரணங்களிலும் 20%, கூட்டம் பியின் எல்லா உபகரணங்களிலும் 30%, ஏயின்ற 20%, பியின்ற 30%, கூட்டம் சியின் எல்லா உபகரணங்களிலும் 50%, 3 உபகரணங்களின் செய்கைகளை பரிசோதிக்கிறார். ஏயில 20% எடுத்து செக் பண்ணுறார், பியில 30% எடுத்து செக் பண்ணுறார், சியில 50% எடுத்து செக் பண்ணுறார், பரிசோதிக்கிறார். கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு உபகரணம் தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வுகள் முறையே ஏயா இருந்தால் டமேஜ் சைவேஷன் சைவர் 2, ஏயா இருந்தால் டமேஜ், பியா இருந்தால் டமேஜ் 2, சியா இருந்தால் டமேஜ் 2 ஆகும். முதலாவது கேள்வி, இக்கூட்டங்களிலும் எதிலும் ஒரு உபகரணம் தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வை காண்க, அதான் முதலாவது கேள்வி. இப்போது அந்தந்த தரவுகளை முதல் உடைக்க வேணும். பொறியியலாளர் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் 3 வகையான உபகரணங்களை பரிசோதிக்கிறார். அப்போ இதில் சில கேள்வி தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வு, தவறு டேமேஜ். அப்போ எக்ஸனால் எழுதுகிறேன், ஒரு உபகரணம் தவறாக இருத்தல், தவறாக இருத்தல், ஒரு உபகரணம் தவறாக இருத்தல் தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வு என்றால் இதில் ஏ என்று எடுத்தால் ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ என்று எடுக்கிறதுக்குரிய நிகழ்வு எவ்வளவு, 20% என்றால் 2×10, 20×100. பி பிஏ எடுக்கிறது, பிஏ 30% என்றால் 30×100. பி சிஏ எடுக்கிறாய், சிஏண்டா 50×100. இப்போ
அவர் எடுத்தால் அது வந்து தவறாக இருக்கிறது. அதுக்குரிய நிகழ்ல ஆகும். ஆனால் அதான் இதாக சைவர் ரசம், சைவர் ரெண்டு, ரெண்டு ஆயிரம் ரெண்டு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எடுத்தால் அது தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வாக என்னண்டு வரும், இதில் மூன்றின்கீழ் ஆயிரம் ரெண்டு வரும். அவர் சி எடுத்தால் தவறுள்ளதற்கான நிகழ்வாகு. சைவரசம் சைவர் சைவர் அஞ்சு, அஞ்சின்கீழ் ஆயிரம் என அமையும். இவ்வளவுதான் தந்த தரவு. தந்த தரவை பார்த்துக்கிட்டேன். இப்போது கேள்வி, இக்கூட்டங்கள் எதிலும் ஒரு உபகரணம் தவறுள்ளதாக இருப்பேன், ஏதாவது ஒன்று டமேஜ் பிஹெச். இப்போ இதை பார்த்தோம்னா உங்களை விளங்குவோம். இதை என்னத்தை பாதிக்கலாம், மொத்த நிகழ்ந்தளவு தேர்தலை பாதிக்கலாம். மொத்த நிகழ்ந்தளவு தேர்தல் என்ன சொல்லுது, இதை பாருங்கள். பி ஏயாக இருந்தால் ஏயின் கீழ் பி ஒன் பி ஒன், இதே இதையும் பட்டக்கூடிய மாதிரி எழுதுவோம். அது மாதிரி அதில் எழுதுகிறோம். இதில் எக்ஸ் வந்து மேலே வரும், எக்ஸ் என் கீழ் ஏ என்று பிஏ. என்னத்தை பாதிக்கிறோன்னு எழுதுவோம். மொத்த நிகழ்தாவு தேட்டப்படி சரியா பிளஸ் பி எக்ஸ் என்கீழ் பி இன்று பிவி பிளஸ் பி எக்ஸ் என்கீழ் சி இன்று பிசி. இதுதான் மொத்த நிகழ்வு தேட்டம். எக்ஸ் என்கீழ் தண்டின்கீழ் ஆயிரம், தண்டின்கீழ் ஆயிரம் தர ஏ வந்து இருபதின்கீழ் நூறு, எச்சின் கீழ் பி மூன்றின் கீழ் ஆயிரம், பிபி முப்பதின் கீழ் நூறு, பிஎச்சின் கீழ் சி அஞ்சின் கீழ் ஆயிரம், பிசி ஐம்பதின் கீழ் நூறு வச்சிருக்கிறான். பிஹெச் வரும். அவ்வளோ சுகமான கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா நாற்பதின் கீழ் ரெண்டு வரும், தொண்ணூறின் கீழ் ஒன்று வரும், இருநூற்றம்பது ரெண்டு வரும் என்று நினைக்கின்றேன். இந்த கூட்டினால் இருநூற்றம்பதும் தொண்ணூறும் முந்நூற்றி நாற்பது நாற்பதும் முந்நூற்றி எண்பதின் கீழ் ரெண்டு அஞ்சு சைவர் இது மட்டலாம் சுருக்குனீங்கள் என்றால் இதுக்குரிய விடை நாலு சைவர் இருக்கிறபடியால் சைவர் ரசம் சைவர் சைவர் மூன்று எட்டு என அமையும். சுருக்கும்போது இந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான்கு சைவர் இருக்கிறபடியால் இந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, இது மொத்த நிகழ்வாக தேர்தலை பாவித்து உபகரணங்கள் எதிலும் தவறுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்வாக நான் கண்டிருக்கின்றேன். ரெண்டாவது கேள்வி, ஒரு உபகரணம் தவறு என அவதானிக்கப்படும் போது, ஒரு உபகரணத்தில் தவறு அவதானிக்கப்படும் போது அது கூட்டம் ஏயின் உபகரணமாக இருப்பதற்குரிய நிகழ்வை காண்போம். இதை நீங்கள் யோசிப்பதற்கு ஒரு நிமிடம் உங்களுக்கு விடுகின்றேன். நீங்கள் யோசியுங்கள். இப்போ யோசித்திருப்பீர்கள். அது மொத்த நிகழ்வு திட்டத்தில் பாய்ச்சி தான் மேலாக கேள்வி செய்ய. ரெண்டாவது கேள்வி என்ன என்றால், இல்லை ரெண்டாவது கேள்வி, ஒரு உபகரணத்தில் தவறு அவதானிக்கப்படும், எக்ஸா இருந்தால் டமேஜ், எக்ஸா இருந்தால் அதாவது நிபந்தனையாக இருந்தால் அது ஏயினுடையாக இருப்பதற்கான நிகழ்வு யாரு சரியா. நான் உங்களுக்கு பேசின் திட்டத்தில் சொல்லியிருக்கின்றேன். இப்படி இருந்தால் பேசின் திட்டம் என்ன சொல்லுது, எக்ஸ் என் கீழ் ஏ என்று பிஏ, இதன் கீழ் என்ன வரும், கீழே வரது அப்படியே எழுதும் பிஎக்ஸ் எழுத வரும். இதுதான் பேசின் தேட்டம். மிக நன்றாக பேசின் தேட்டம் படித்தவர்களுக்கு இது விளங்கும். இது ஏற்கனவே நான் இதை திருப்பி செய்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா பேசின் தேட்டம் இப்படி இருந்தால் அதை தலைகளாக மாற்றணும். ஏ என் கீழ் பிஜே என்று பிஜே, இந்த இஞ்ச வாரது தான் இஞ்ச வரும், அதுதான் இப்படி எழுதும் சரியா. அப்போ பேசின் தேட்டம் இப்படி அமையும். இப்போது இதை நீங்கள் நேர பிரதிகிறான், ஒரு பயமும் இல்லை. எச்சின் கீழே, எச்சின் கீழே குரிய விடை நான் ஏற்கனவே கண்டிருக்கின்றேன். எனக்கு செய்யப்பட்டிருக்கின்றது.
உடை துடைத்து எழுதினதை அவங்களுக்கு இப்போது காண்பிக்கின்றேன். எச்சின் கீழே இதில் பார்த்தீர்களா இருந்தால், எச்சின் கீழே ரெண்டின் கீழ் 1000, எச்சின் கீழே ரெண்டின் கீழ் 1000 தர ப்ரோவர்ட்டி ஆஃப் 20 கீழ் 100 இதன் கீழ் பிஎக்ஸ் என்பது நான் ஏற்கனவே கண்டிருக்கின்றேன். இந்த விடை அதாவது 380 கீழ் 100, அதுக்கு பக்கத்தில் 3 சைபர் வரும். இந்த சுருக்கம் உங்களுக்கு விட வரும். இது பேஸின் தேட்டப்படி என்று நீங்கள் மேலே எழுத வேணும். பேஸின் தேட்டப்படி அங்கே மொத்த நிகழ தேட்டமடைந்தீர்கள். இங்கே பேஸின் தேட்டம் இதில் 3 சைபர் இருக்கின்றது. 3 சைபர் வட்டப்படம், இதில் 2 சைபர் வட்டப்படம். 40 கீழ் 380 வரும். சைபரன் சைபரன் பட்டினால் தண்டின் கீழ் 19 என அமையும். மிக மிக இலகுவான வினா இதிலே முதலாவது வினா ஆன்சர் சைவர் தசம் சைவர் சைவர் 3 8 இதற்குரிய விடை 2 19. இதிலே நான் மொத்த நிகழ்வு தேர்தலை பாவித்தேன். இதிலே பேசின் தேர்தலை பாவித்தேன். இது விடை உபாரமே. இது ஒரு கேள்வி. எவ்வளோ இந்த ஒரு வினாவை உங்களுக்கு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த ரெண்டாவது கேள்வி, இது வந்து ஒரு முறை காப்போட்ட உயர்தர பரீட்சைக்கு இந்த வினா கேட்கப்பட்டது. ஏஎல்ல மத் படித்தவர்களுக்கு இந்த வினாவை செய்திருக்கக்கூடும். ஒரு குறித்த நோய் எச்சுக்கு ஏபி என்னும் இன இரண்டு குணங்குறுகளில் ஒன்று மாத்திரம் உண்டு. வழக்கமான குறியீட்டில் ஏ இருந்தால் அந்த குணங்குறு ஏ இருந்தால் நோய் எச்சிருப்பதற்கு நல்ல விசேஷம் 2, பி இருந்தால் எச்சரிப்பதற்குரிய நிகழ்வு சைவசம் 8, ஏ அந்த வருத்தத்துக்கு ஏ அந்த தடிமன் இருந்தால் அந்த நோய் இருக்கிறதுக்கு தான், காய்ச்சல் இருந்தால் அந்த நோய் இருக்கிறதுக்கு தான். உதாரணத்துக்கு பிறகு கொரோனா நோய்க்கு வரட்டு இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். வரட்டு இருமல் இருந்தால் கொரோனா இருக்கிறதுக்கு இது, காய்ச்சல் இருந்தால் கொரோனா இருக்கிறதுக்கு இது. குறித்த சனத்தொகையில் 40 வீதமானவர்களுக்கு குணங்குரு ஏயும் 60 வீதமானவர்களுக்கு குணங்குரு பியும் என்படுதான். 40 வீதமானவருக்கு காய்ச்சல் இருக்குதான், 60 வீதமானவர்களுக்கு எனக்கு தடிமன் இருக்குது, அப்படியே வைப்போம் குணங்குரு பியும் இருக்கின்றன. எழுமாறா தெரிந்தப்பட்ட ஒருவருக்கு நோய் எக்ஸ் இருப்பதற்கான நிகழ்வை காண்க. ஆனால் தந்த கேள்வியை நான் உடச்சுடைச்சு எழுதவேன். குறித்த நோய் எச்சிற்கு ஏபிஎன் குணங்குறுகளில் ஒன்று உண்டு. பிஹெச்சின் கீழே சைவரசன் 2, சரியாக பார்த்துறான். பிஹெச்சின் கீழ் பி சைவரசம் 8 உண்டு. ஏ இருக்கிற ப்ரோஜி ஆஃப் ஏ 40 வீதமானவர்கள், 40 கீழ் 100. ப்ரோவர்டி ஆஃப் பி 60 கீழ் 100. உங்களை கேட்ட முதலாவது கேள்வி என்ன? எக்ஸ் இருக்கிறதுக்கான நிகழ்வு ப்ரோவர்டி ஆஃப் எக்ஸ் அதான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நேரமாக கேள்வியான மொத்த நிகழ்தகவு தேட்டப்படி பி ஹெச்என்கியூலே என்று பிஏ ப்ளஸ் பி ஹெச்என்கியூல் பி என்று பிபி. இல்லை என்ன செய்யணும்? இப்போ இதயம் இதயம் பெட்டக்கூடிய மாதிரி எழுதணும் சொன்னான். இல்லை வேறு எக்ஸ் வந்து மேலே வரும். பிஹெச்சின் கீழ் சைவரசம் 2, பிஏ 40 கீழ் 100, பிஹெச்சின் கீழ் பி சைவரசம் 8, பிபி 60 கீழ் 100. 40 2 80 அது 10 போன 8 வரும். அது 8 கீழ் 100 ப்ளஸ் 10 48 கீழ் 100 வரும். நீங்கள் சுருக்கினால் உங்களுக்கு இங்கே விட 56 கீழ் 100 வரும். இது விட சைவரசம் 5 6 இருக்கும். நவீனாவில் நோய் எச்சினால் பிடிக்கப்பட்டுள்ளார் என தரப்படின் அது 2வது
എച്ചിരിപ്പയർക്കാണ് പ്രോബബിലിറ്റി ഓഫ് എക്സ് സൈബർ രസം 5 6. ഇത് എവിടായി പ്രോബബിലിറ്റി ഓഫ് എക്സ് സൈബർ രസം 5 6? ഇത് നിങ്ങൾ വളരെ ചെയ്യുകയും നിങ്ങൾ എഴുതി കാണിക്കാൻ വേണ്ടും. പൊടുന്ന തറവ് എഴുതുവതും പൊട്ടന എഴുതേറ്റത്ത് എഴുതുവതും പുരതി ഇടുവതും താൻ മിക മിക ഇലഹുവാണ് പോകുന്നത്. അടുത്ത രണ്ടാമത് കേൾവി, നോയാളി എച്ചിനാൽ പിടിക്കപ്പെട്ടുള്ളാർ എന്ന തറപ്പറയും. പ്രോബബിലിറ്റി ഓഫ് എക്സ് എക്സിനാൽ പിടിക്കപ്പെട്ടുള്ളാർ എന്ന തറപ്പറയും. കുണങ്കുറി ബി എ കാട്ടുകാണ് നിങ്ങളുടെ കേട്ടാ കേട്ടുകളാണ്. ഇത് കേട്ടാൽ നിങ്ങൾ ബേസിൻ തേരത്തെ ഭാവിക്കലാം. ബേസിൻ തേറ്റപ്പടി എന്നെഴുതാവും, ഇത് മാറ്റി എഴുതാവും. എച്ച് മേലവരം, ബി ഹീളവരം, പി ബി എന്ന് വരം. അതൻ കീൾ എന്ന് വരും, പി എക്സ് എന്ന് വരും. ഇപ്പം നാ ഏക്കനവേ ചെയ്ത് അവിടെയത്തെ ഉങ്ങൾക്ക് മുന്നേ ഉണ്ടാവപ്പെടുത്തുകൊണ്ടേ ഇതിലേ എൻ്റെ കേളിയിൽ പി എക്സ് എൻ കീൾ ബി സൈബർ രസം 5 8. ഏകദേശം 8. പി ബി 60 100. ഇതെങ്കിൽ പി എക്സ് എൻ്റർ ഇന്ത്യ കണ്ടിരിക്കുന്നത് ഏകദേശം 5 6. 56 100. 56 വെച്ചിരിക്കും നിങ്ങൾ രണ്ടാൾ എന്താ 100 100 പെട്ടുപടം. ഇത് 10 8 86 48 56 വരും. ഇതൊക്കെ എവിടായി അത് എത്ര ആൾ ചുരുക്കലാമെന്ന് നിൽക്കുന്ന 48 56 എട്ടാൾ പിരിച്ചാൽ 86 48 7 56 6 7 എന്ന വിട ഉങ്ങൾക്ക് കിടക്കും. ഇതാണ് എവിടാവാഹരിക്കും. ഇത് കണ്ട് ദേശീയ തേറ്റത്തിൽ ഇരിക്കുന്ന ചെയ്യപ്പെട്ടത് 6 7. ഇത് മൊത്തങ്ങളിലെ തേറ്റം, ഇത് ദേശീയ തേറ്റം. എന്താ നാം ചെയ്യപ്പെട്ട എന്താ വ്യക്തമായി ചെയ്യപ്പെട്ട എല്ലാ വിനാക്കളിലും മുഖ്യമായ വിഷയം എടുക്കേണ്ടത് മുതലാവതാ ചെയ്ത വിനാ, ഇത് രണ്ടാവതാ ചെയ്ത വിനാ, ഇത് മൂന്നാവതാ ചെയ്ത വിനാ. എൻ്റെ മൂന്ന് വിനാക്കളെയും നിങ്ങൾ മരവരിപ്പടം പാവിത്തം ചെയ്യലാം. പാവിത്തം ചെയ്യലാം അപ്പടി ചെയ്താലും ശരി പോടപ്പെടും. നിങ്ങൾ ജാരം ഇതേ മരവരിപ്പടം പാവിത്ത് അത് ചെയ്ത് ശരിപുളയെ പാറ്റിക്കൊള്ളുങ്ങൾ, അത് ശരി പോടപ്പെടും. ആണാ പരീക്ഷയ്ക്ക് മൊത്ത നിഹൽ തഹവ് തേറ്റം അല്ലെങ്കിൽ ബേസിൻ തേറ്റത്തെ പാവിക്ക ചൊല്ലി സൊന്നാൽ മരവരിപ്പടം പാവിക്ക മുടിയാത്. ഇതാ പാവിക്ക ചൊല്ലി സൊന്നാൽ നിങ്ങൾ അതെത്താൻ പാവിച്ച് ചെയ്യ വേണ്ടും. മൊത്തങ്ങളുടെ തേറ്റം, ബേസിൻ തേറ്റം ഇതിലെ ചെയ്യപ്പെട്ട നമുക്കിനെ ചൊല്ലപ്പെട്ട ഇന്ത കേളിയെയോ അല്ലാതെ ഇന്ത കേളിയെയോ അതിനെ ചെയ്ത മുതലാത് കേളി ഇന്ത കേളി അത് മൂന്ന് കേളിയെയും നിങ്ങൾ മരവരിപ്പടത്തെ പാവിച്ച് ചെയ്യലാം ചെയ്യ മുടിയും. മരവരിപ്പടം ഇലവാണെങ്കിൽ അത് പാവിക്കലാം. മുട്ടനകളിലെ തേറ്റം ബേസിൻ തേറ്റത്തെ തട്ടിവിടലാം. ആ പരീക്ഷയ്ക്ക് മുട്ടനകളിലെ തേറ്റം ബേസിൻ തേറ്റത്തെ പാവിക്കത്തിൽ ചൊന്നാൽ അതിനെ നിങ്ങൾ പയൻപെടുത്തി കൊള്ള വേണ്ടും. ഇത്തുടാൻ എൻ്റെ പാഠം നിറവേറുകത് മേലും അത് നിങ്ങൾക്ക് തരപ്പെട്ട വിനാപത്രത്തിലുള്ള ഇറുതി പകുതിയിലുള്ള 6 കേളി, 7 8 9 കേളികൾ മുട്ടനകളിലെ തേറ്റം ബേസിൻ തേറ്റത്തെ അമയും അന്ത വിനാക്കളെയും നിങ്ങൾക്ക് ചെയ്തു കൊടുക്കുന്നു. அத்துடன் அந்த பாடம் நிறைவடையும். ஒன்று நான் உங்களுக்கு மொத்த நிகழ்வு தேட்டம் பேசின் தேட்டம் சம்பந்தமாக டியூட்டில் வழங்கப்பட்ட சில வினாக்களை செய்ய இருக்கின்றேன். இதில் மொத்த நிகழ்வு தேட்டம் என்றால் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது பிஏ சமன் சமயசனம் ஐ ஒன்று அடக்கம் என்பர ஏயின் கீழ் பிஐ என்று பிஐ. இதில் ஏ இருந்தால் ஏமே இருக்க வேண்டும். ഇതിൽ ബി 1 ബി 2 ഉണ്ട്, എല്ലാത്തെയും കൂടി എഴുതണം. ബേസിൻ തേറ്റം വേണ്ട എ ഇൻ കീൽ ബി ജെ വേണ്ട, അതിൻ്റെ മാറ്റി എഴുതണം. ഇത് തലകളാണ് എ ഇൻ കീൽ ബി ജെ എന്താ ജെ ഇതിൻ്റെ പട്ട കൂടെ കൂടുതൽ മാറി എഴുതണം. കീഴവാറത് എൻ്റെ മൊത്തങ്ങളുടെ തേറ്റമായി ഇറക്കും, പി എ ഇറക്കും. ഇവർ ആവാത്തിൽ വെച്ചിരുന്നത് വേണ്ട, നിങ്ങൾക്ക് കണക്ക് ചെയ്യുന്നത് മിക ഇലഹുവാണതായിരിക്കും. നിങ്ങൾക്ക് ഏറ്റവും വഴങ്ങപ്പെട്ട
வீட்டில் இருக்கின்ற முதலாவது வினாவை உனக்கு நான் இப்போது செய்யப் போகின்றேன். அதில் முதலாவது வினா அல்ல ஆறாவது வினா, ஆறாவது வினா மொத்த நிகழ்வு தேர்தல் சம்பந்தப்பட்ட அந்த வினாவை உங்களுக்கு நான் இப்போது செய்யப் போகின்றேன். ஒரு பாடசாலையில் தரம் 11 வகுப்பில் 18 ஆண் பிள்ளைகளும் 12 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். தரம் 10 வகுப்பில் 12 ஆண் பிள்ளைகளும் 18 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இவ்விரு வகுப்புகளிலிருந்து ஒரு தினவரவு டாப்பினை எடுத்து எழுமாறாக ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். அப்பிள்ளை பெண்ணாக இருந்தார். முதலாவது கேள்வி, அப்பிள்ளை பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வை காண்க என்பதுதான் முதலாவது கேள்வி. அப்போ நாங்கள் எழுத வேண்டும், ஜி என்பது பெண்ணாக இருத்தல், பெண்ணாக இருத்தல். அடுத்தது 10ஆம் ஆண்டில் இருந்திருக்கலாம் அல்லது 12ஆம் ஆண்டில் இருந்திருக்கலாம். தரம் 10 என்றால் நாங்கள் டி என்று போடுவோம். தரம் 11 என்றால் அதை இ என்று போடுவோம். எழுமாறாக 10லேருந்து படுக்கலாம் அல்லது 12லேருந்து படுக்கலாம். பி தென்னெடுத்தால் அதுக்குரிய நிகழ்வு வந்து அரை. பி 11 எடுத்தால் அதுக்குரிய நிகழ்ந்தாகவும் அரை. ஓகே, 10ஆம் ஆண்டை இப்போ அவர் தெரிஞ்செடுத்தார். வகுப்புகளிலிருந்து ஒரு வகுப்பு 10ஆம் ஆண்டை தெரிந்தெடுத்தால் அதில் வேளாக இருப்பதற்குரிய நிகழ்வு அதை நாங்கள் எழுதுவோம். ஆனால் அந்த கேள்வி அப்பிள்ளை பெண்ணாக இருக்கும். 10ஆம் ஆண்டு எடுத்தால் அதில் கேள், 10ஆம் ஆண்டில் மொத்தம் 12, 18 30 கேள், 30 மேல் 18 சுருக்கின என்றால் 5 கேள் 3 பி 11 தெரிஞ்செடுத்தால் அது பெண்ணாக இருத்தல். 11ல் 18, 12, 30 30ல் 12, 2 5 வரும். உங்களை கேட்ட தந்த தரவு எழுதி போட்டேன். உங்களை கேட்ட முதலாவது கேள்வி, அப்பிள்ளை பெண்ணாக இருத்தல், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி. இதுக்கு நான் மொத்த நிகழ்தகவு தேர்தல் பாய்க்கப்படும். மொத்த நிகழ்தகவு தேற்றம், மொத்த நிகழ்தகவு தேற்றத்தை பாவிச்சால் பிஜி சமன் பிஜி இன்கீழ் டி இன்டு பிடி ப்ளஸ் அதனால் பி ஜி இன்கீழ் இ இன்டு பிஇ என்று எழுதலாம். ஆனால் பிஜி இன்கீழ் டி 3 இன்கீழ் 5 வச்சு இருக்கிறது பிடி அரை ப்ளஸ் பி ஜி இன்கீழி 2 இன்கீழ் 5 பி அரை இது 3 இன்கீழ் 10 தர 2 இன்கீழ் 12 வரும். இதை சுருக்கினால் 5 இன்கீழ் 10 இதற்குரிய விட 5 இன்கீழ் 10 என்றால் அரை என்று வரும். இது முதலாவது கேள்விக்குரிய விடை. இங்கே ரெண்டாவது கேள்வி, அப்பிள்ளை பெண் என தரப்படும் நிபந்தனை, பெண் என தரப்படும் நிபந்தனை 11ல் இருக்கும். ஜி 12 வந்தாச்சு, எங்கே இருக்கணும்? 11ல் இருக்கவும். இதுக்கு மொத்த நிகழ்வு தேற்றம் மாதிரி இன்று நான் பேஸின் தேற்றத்தை பாய்க்கப்படும். பேஸின் தேற்றப்படி என்ன செய்யணும்? மாற்றி எழுதவும். பி ஜி இன்கீழ் இ இன்று பிஇ அதன் கீழ் என்ன வரும்? இந்த பிஜி என்பது வரும். இதில் பிஜி வந்து ஏற்கனவே கண்டுட்டோம், எவ்வளவு இந்த ஆரியா சரியா? இது பிஜியின் கீழ் என்றது இங்கே இடம் 2 இன்கீழ் 5 பிஇ என்றது அரை. இதில் இந்த அரே இந்த அரையை வெட்டினால் ஏற்கனவே விடை 2 இன்கீழ் 5. எவ்வளவு விலகுவான வினாவாக அந்த வினா காணப்படுகிறது. இது முதலாவது ஆறாவது வினா. உங்களுக்கு தரப்பட்ட பியூட்டில் இருக்கின்ற ஆறாவது
அடுத்து தொழிலாவதுனா வியாபார நிறுவனம் ஒன்றுக்கு வியாபார தேவைகளுக்காக ஏக்கம பீக்கம சிஎன்னும் பண்ணைகளில் இருந்து முட்டைகளை கொள்வனை செய்கிறது. ஒன்றின் கீழ் மூன்றை பண்ணை வெளியிலிருந்து, ஒன்றின் கீழ் ரெண்டை பண்ணை வெளியிலிருந்து, ஒன்றின் கீழ் ஆறை பண்ணை சிஎன்னு பெற்றுக்கொள்வது. ஒன்று கீழ் மூன்று பங்கு ஏ பண்ணை, இது பி பண்ணை, இது சி பண்ணை. பண்ணை ஏக்கம பீக்கம சியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் முட்டைகளில் முறையே ஒரு வீதம், ரெண்டு வீதம், மூன்று வீதம் பழையடைந்தவையாக காணப்பட்டது. பெடுமாறா திரும்பி செய்யப்பட்ட ஒரு முட்டை பழுதடைந்ததாக இருப்பதற்கான நிகழ்ந்தகவு யாது? அதைத்தான் கேட்டுக்கிடாது. பழுதடைந்ததாக இருக்காது. அப்போ நான் மேலே என்ன செய்ய வேணும்? டி வந்து பழுது ஆக இருத்தல் என்று போட வேணும். சரியான ஏபிசி ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏஆ இருந்தால் அதில் நிகழ்ந்தவளவு இந்த தொண்டடக்கு ஒன்றுங்கு மூன்று. ப்ரோபபிலிட்டி ஆஃப் பிஆ இருந்தால் ஒன்றின்கு ரெண்டு. ப்ரோபபிலிட்டி ஆஃப் சிஆ இருந்தால் ஒன்றின்கு ஆறு. இதை தரவை எழுதி போட்டேன். அடுத்த தரவு ஏஆ இருந்தால் டேமேஜ், ஏல இருந்தால் டேமேஜ், அதுதான் ஒரு வீதம் என்றால் ஒன்றுங்கு நூறு. பிஆ இருந்தால் டேமேஜ், அதவளவு ரெண்டுங்கு இது ரெண்டுங்கு நூறு சதவீதம் என்றால் நூறு ஒன்று. பி சிஆ இருந்தால் டேமேஜ் மூன்றுங்கு நூறு ஒன்று. ஓகே, உங்களுக்கு கேட்ட முதலாவது சொல்லி பழுதடைந்ததாக இருத்தல் பிடி. அப்போ இதுக்கு நான் என்னதை பாய்க்கணும்? மொத்த நிகழ்தகவு கேட்டப்படி என்ன சொல்லுது? டி மேலே வரும், டியின் கீழ் ஏ இன்று பிஏ ப்ளஸ் பி டியின் கீழ் பி இன்று பிபி. சரியான ப்ளஸ் பி டியின் கீழ் சி இன்று பிசி. இதைத்தான் மொத்த நிகழ்வாக தெரியும் சொல்லுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, சுருக்கராக தான் எழுதினால் பிடி சமன். இங்கே பார்த்தீர்களா இருந்தால் பிடியின் கீழே ஒன்றின் கீழ் நூறு தர ஒன்றின் கீழ் மூன்று ப்ளஸ் டியின் கீழ் பி ரெண்டின் கீழ் நூறு தர அரை. பிடியின் கீழ் சி மூன்றின் கீழ் நூறு இங்கே இருக்கிறது பிசி ஒன்றின் கீழ் ஆறு. மொத்த நிகழ்வாக திட்டமிட்டால் டி மேலே வரும், டி 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 இதையும் இதையும் பட்டக்கூடிய மாதிரி எழுதணும். இது ஒன்றின் கீழ் முந்நூறு ப்ளஸ் இது ஒன்றின் கீழ் நூறு ப்ளஸ் இது ஒன்றின் கீழ் இதை வட்டினா ஒன்றாண்டு வரும், இந்த வட்டினா ரெண்டாண்டு வரும், ஒன்றின் கீழ் இருநூறு ஆண்டு வரும். இதை சுருக்கும்போது எல்லாவற்றுக்கும் பூமாசி அறநூறு. அறநூறு என்றால் இது ரெண்டு முறை, இது ஆறு முறை, இது மூன்று முறை, பதினொன்றின் கீழ் அறநூறு என அமையும். இதுதான் பழுதடைந்ததாக இருப்பதற்கான நிகழ்ந்தாகும். அப்போ ப்ரோபபிலிட்டி ஆஃப் டிஆக இருப்பதற்கான நிகழ்வு பதினொன்றின் கீழ் அறநூறு. நான் இரண்டாவது கேள்வி செய்யப் போகின்றேன். பழுதடைந்தது எனில், இரண்டாவது கேள்வி பழுதடைந்தது எனில் பி டேமேஜ் எனில் சியிலிருந்து வாரை. அதுக்கு என்னதை பாய்க்க வேணும்? பேஸின் தேட்டம், பேஸின் தேட்டப்படி பி சியின் கீழ் டி இன்று பிசி அதன் கீழ் பிடி என்று வரும். மிக மிக இலகுவானது. பிடியின் கீழ் சி மூன்றின் கீழ் நூறு இங்கே இருக்கிறது, பிசி ஒன்றின் கீழ் ஆறு, பிடி தான் மிக கேட்டது பதினொன்றின் கீழ் நூறு. இது வந்து சுருக்கினால் இதுக்குரிய பிடிக்குரிய விடை பதினொன்றின் கீழ் அறுநூறு என வந்தது. இது அறுநூறாக இருக்கும். இது பதினொன்றின் கீழ் அறுநூறு, இது சுருக்கினால் மூன்றின் கீழ் அறுநூறு,
பதினொன்று இங்குகள் 600, இதில் 600 600 மட்டுப்பட இதற்குரிய விடாய் 3 இங்குகள் 11 ஆக அமையும். இதுதான் 2 4 விடாய். ஒரு கணக்கு மொத்த நிகழ்வு தேட்டம், 2 கணக்கு பேசின் தேட்டம் பார்த்து இந்த வினாக்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 7 வினா செய்யப்பட்டது. சரி, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ட்யூட்டில் இருக்கின்ற 8 வினா, ஒரு வகுப்பானது 60% ஆண்களையும் 40% பெண்களையும் கொண்டுள்ளது. இவர்களில் 80% ஆண்களும் 50% பெண்களும் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றுகின்றனர். இந்த 60% ஆண்களும் 40% பெண்களையும் கொண்டு இவர்கள் 60% 80% ஆண்கள் விளையாட்டுப் போட்டியில் பங்கு, 50% பெண்கள் பங்கு பெற்றுகின்றனர். ஒரு மாணவர் அலுமாறாக தெரிந்து செய்யப்படும் போது அவர் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றவராக காணப்பட்டார். அவர் ஆணாக மற்றது பெண்ணாக இருப்பதற்குரிய நிகழ்ந்தவரை காண்க என்பதுதான் அதற்குரிய கேள்வி, உங்களுக்குரிய கேள்வி. முதலாவது வகுப்பிலே பி என்றால் நாங்கள் ஆண் என்று வைப்போம். பி ஆண், ஜி பெண். அது வந்து எக்ஸ் என்றால் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுவர், பங்கு பெற்றுபவர். சரியான அப்போ ப்ரோவர்ட்டி ஆஃப் பி ஆன் 60%, 60 × 100. அடுத்த ப்ரோவர்ட்டி ஆஃப் பன் 40 × 100. சரியா, இதில் ஆணாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது, 80 × 100 அதான் அவர்களில் 80% ஆண்கள். பி பெண்ணாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது, 50 × 100. தந்த செலவு எழுதி ஒன்று கொடுத்துருச்சு. முதலாவது கேள்வி, அவர் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுவராக காணப்பட்டார். பி எஸ்ஸாக இருந்தால் ஆணாக இருப்பதற்குரிய நிகழ்வு. இதுதான் முதலாவது கேள்வி, அவர் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றுவராக காணப்பட்டார் எனும் நிபந்தனை. 2 கேள்வி, எனில் ஆனால் இருப்பதற்குரிய நிகழ்வு 2, அதே கேள்விதான், விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றாக காணப்பட்டார் எனில் பெண்ணாக இருப்பதற்குரிய நிகழ்வு யாரு என்றுதான் உங்களை கேட்டுக்கிடா. இப்போ நாங்கள் இதற்கு முதல் இந்த கீழே நிபந்தனை காண்போம். பிஎஸ் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறது நிகழ்வு, அதுக்கு என்ன செய்ய வேணும்? மொத்த நிகழ்தாவு தேட்டப்படி என்றால் தந்த தரவ பாய்ச்சி பிஎஸ் இன்கள் பி என்று பிபி என்று பிளஸ் பி எஸ் இன்கள் ஜி என்று பிஜி. இப்போ அந்த மொத்த நிகழ்வு தேட்டத்தை பாய்ச்சி நான் இதை எழுதியிருக்கிறேன். பிஎஸ் என்கீழ் பி என்றது இங்கே இருக்கிறது 80 × 100, பிபி என்றது 60 × 100, பிஎஸ் என்கீழ் ஜி 50 × 100, பிஜி 40 × 100. அது இதில் இந்த சைவர் இந்த சைவர் இதை வெட்டலாம். 1648 × 100 ப்ளஸ் இதில் இதையும் இதையும் வெட்டுவோம். 20 × 100 அதற்குரிய விடை 68 × 100 ஆக இருக்கும். அந்த விடையோட வட்டாச்சரி இன்னும் சுருக்கு கொடுக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் நாளால் பிரித்தால் 25, நாளால் பிரித்தால் 17 வரும். ஓகே, 11 × 25 சுருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வினாவுக்குரிய எஸ்ஸாக கண்டிருக்கான் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றுவர். இப்போ முதலாவது வினாவை செய்யப் போகின்றேன். முதலாவது வினா எஸ் என்றால் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றினால் போய் ஆணாக இருத்தல். இது வந்து பேசின் தேட்டம் நான் பாய்க்க வேண்டும். இதற்கு மாற்றி எழுத வேண்டும். பேசின் தேட்டம் என்றால் எஸ் என்கிற பி என்று
பிஎஸ் நான் ஏற்கனவே கண்டிருக்கின்றேன். 68 × 100 இதை பாவித்தால் உங்களுக்கு சுருக்குவது இலகுவாக இருக்கும். 68 × 100 பாவிக்கும்போது சுருக்குவது இலகுவாக இருக்கும். பிஎஸ்இன்கீழ்பி 80 × 100 பிபி 60 × 100 இல்லை இதயமதயம் பெட்டலாம் இதயமதயம் பெட்டலாம் 48 × 100 என்றால 68 × 100 சுருக்கினால் 48 × 62 வரும். மேலும் சுருக்கும்போது 4 × 17 = 12 வரும். அதற்குரிய முதலாவது கேள்விக்குரிய விடை. அதற்குரிய ரெண்டாவது கேள்வி, பி விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றாக காணப்படுவார்களின் பெண்ணாக அதற்குரிய விடையும் பேசின் தேற்றப்படிதான் கீழே பிஎஸ் என்றவரும் மேலே பிஎஸ்இன் கீழ் ஜி என்று பிஜி என்று அமையும். இதையும் நீங்கள் சுருக்க வேண்டும். பிஎஸ் வந்து 68 × 100 மேலே பிஎஸ்இன் கீழ் ஜி இங்கே இருக்கிறது 50 × 100 பிஜி 40 × 100 சுருக்கினால் மேலும் சுருக்குகின்றேன். 14 × 20 இதையும் இதையும் பெட்டலாம் இதையும் இதையும் பெட்டலாம் 20 × 100 68 × 100 இல்லை 100 × 100 வெட்டினால் 20 × 68 வரும். அதை 4 பிரித்தால் 5 × 17 என்று வரும். இது அந்த ஞாபகத்துடைய உடையாக இருக்கும். இது வந்து 8வது வினாவுக்குரிய விட 9வது வினா. 9வது வினாவை நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும். 9வது வினாவை நீங்கள் எல்லாரும் செய்து வச்சிருப்பீர்கள். நான் சொல்கிற உடையோடு ஒப்பிட்டு நீங்கள் அதை சரிப்பாக காட்டுக்கொள்ள வேண்டும். 1வது கேள்வி, அந்த 9 வகுப்பில் உள்ள மாணவர்களில் 40% 35% 25% முறையே நடனம் சங்கீதம் சித்திரம் ஆகிய பரீட்சைக்கு தோற்றினர். இவர்களில் 80% 60% 90% சித்தியைகள். இப்போ நடனம் என்றால் டான்ஸ் டி என்று வைப்போம். சங்கீதம் மியூசிக் எம் என்று வைப்போம். சித்திரம் ஆர்ட் என்று வைப்போம். சித்திரம் இதில் சித்தி அடைதலை நாங்கள் சி என்று வைப்போம். எஸ்என்னும் போடலாம் சி என்னும் போடலாம். இப்போ முதல்ல நடன பரீட்சைக்கு தோற்றியவர்கள் 40 × 100 சங்கீதம் மியூசிக் 35 × 100 அதனரம் பி சித்திரம் ஆர்ட் 25 × 100 இந்த தரவுகளை நீங்கள் வாசித்து வாய் தொழில் கூட வேண்டும். டான்ஸாக இருந்தால் சித்திரம் பாஸ் சித்தி அது வந்து 80 × 100 அடுத்தது பி மியூசிக்காக இருந்தால் சி 60 × 100 அடுத்தது ஆர்ட் சித்திரமாக இருந்தால் சித்தி 90 × 100 இவ்வாறு அமையும். சித்தி எழுதினார். வகுப்பில் ஒரு மாணவன் தெரிவு செய்யப்பட்டால் அவர் சித்தி எழுதியவராக இருப்பதற்குரிய நிகழ்வு சித்தி எழுதியல் சி பிசி. இப்போ நீங்கள் எண்ணத்தை பாவிக்க வேண்டும் என்றால் மொத்த நிகழ்வு தெரிந்த பாவிக்க வேண்டும். பிசிங்கி இன்று பிடி என்று வரும். பிளஸ் பிசிஎன்கீழ் எம் என்று பிஎம் என்று வரும். பிளஸ் பிசிஎன்கீழ் ஏ என்று பிஏ என்று வரும். என்னத்தை பாய்க்கிறோம் எழுத வேணும். இல்லை நீங்கள் மொத்த நிகழ்தாவு தேற்றம் என்பதை குறிப்பிட வேண்டும். மொத்த நிகழ்தாவு தேற்றம்
അപ്പോൾ പി സി ഇൻക്ക് ഡി 80 നൂറ് പി ഡി വന്ന് 40 നൂറ് പി സി ഇൻക്ക് എം 60 നൂറ് പി എം 35 നൂറ് പി സി ഇൻക്ക് 90 നൂറ് പി എ 25 നൂറ് ഇതെല്ലാവരെയും നിങ്ങൾ വെട്ടി ചുരുക്കിനാൽ 7 55 50 அதன் கீழ் இப்படி வரும். இதற்குரிய விடை சைவர் ரசம் 7 55 ஆக இருக்கும். இது வந்து மொத்த நிகழ்ந்தத்தை பாவித்து செய்யப்பட்டது. இதற்கு இதை இந்த இடத்திலேயே மற்ற விடயம் செய்கின்றேன். ரெண்டாவது வினா பரீட்சையில் சித்தியடைந்தவர் என தரப்படும். பி வந்து சித்தி அடைந்தவர், சித்தி அடைந்தவர் என்று சொன்னால் சி ஒரு சித்திரம் ஆர்ட்டாக இருப்பதற்குரிய நிகழ்வு அதான் கேட்டுக்கிடாக்கு. அப்போ நீங்கள் பேசின் தேற்றத்தை பாய்க்க வேண்டும். பேசின் தேற்றப்படி பி சியின் கீழே என்று பிஏ அதன் கீழ் மொத்தம் பிசி என்று வரும். இதிலே நீங்கள் பிசியின் கீழேக்கு இதை போடலாம். 90 நூறு பிஏ 25 நூறு அதன் கீழ் பிசி சைவரசம் 7 55 என்று வரும். இதில் இந்த விடையை போடுவதை விட இந்த விடையை இதில் போட்டால் சிறப்பாக இருக்கும். அவ்வாறு செய்து நீங்கள் சுருக்கும்போது ஏற்புரிய விட 45 152 அமையும். நிகழ்ந்தாவது அப்படி மொத்த நிகழ்ந்தாவது தேட்டம் பேசும் தேட்டம் என்பதை பாவித்து இந்த வினாக்கள் செய்யப்பட்டன. ஆனால் இந்த வினாக்களை யாரேனும் ஒரு மாணவர் மரவரி படத்தை பாவித்து செய்தாலும் அது சரியானதாகத்தான் கருதப்படும். இந்த 7வது வினா இங்கே காண்பிக்கப்படுகின்ற 7வது வினா 8வது வினா 6வது வினா மற்றது இறுதி ஆட்சியில் 9வது வினா இவற்றை நீங்கள் மரவரி படத்தை பாவித்து செய்தாலும் அந்த வினாக்கள் சரியானவையாக கருதப்படும். மரவரி படங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் மொத்த நிகழ்வு தேற்றம் பேசின் தேற்றம் பாவிக்குகின்ற தரப்படும் அதை மாத்திரமே பாவிக்க வேண்டும். மரவரப்படி பாவித்தால் அது பிழை. ஆனால் அப்படி பொறுப்பாக்கப்படுவதில்லை. நீங்கள் மரவரி படத்தையும் பாவித்து செய்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.